ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. அழகான என்னுடைய இரு கண்களுக்கு மத்தியில் ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரமாக நான் இருக்கின்றேன். அற்புதமாக இருக்கின்றேன் நான் இப்பொழுது. என்னுடைய மனக்கண் மூலமாக பரந்தாமத்தில் உள்ள அமர பாபாவை நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அங்கிருந்து சர்வ சக்திகளை என்னுடைய ஆத்மாவின் மீது பட செய்து கொண்டிருக்கின்றார். நான் அதை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய உடம்பு முழுவதும் இப்பொழுது பரமாத்மாவுடைய சக்திசாலியான கிரணங்கள் போய்கொண்டிருக்கின்றது. அதை நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்படியாக அமர பாபாவுடைய சக்திகளை பெற்றுக்கொண்டு நான் இப்பொழுது சக்திசாலியான ஆத்மாவாகிவிட்டேன். என்னுடைய இந்த பௌதிக உடலை நான் மெதுமெதுவாக மறந்து கொண்டு என்னுடைய புத்தி என்ற விமானத்தின் மூலமாக அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நான், அந்த பனி போன்ற இடத்தில் நடந்து கொண்டிருக்கின்றேன். அற்புதமாக இருக்கின்றது. ஆஹா, ஒரு நொடியில் நான் அமர பாபாவை நான் ஆவாகனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அழகாக அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் பரந்தாமத்தில் அமர பாபா அங்கே ஆஜராகிவிட்டார். என்னுடைய கையை பிடித்து கொண்டு அங்கே மெதுமெதுவாக நடந்து கொண்டிருக்கின்றோம். அந்த சக்திசாலியான இடத்திலிருந்து திரியம்பகேஸ்வரர் என்ற ஜோதிர்லிங்க கோயிலுக்கு நானும் அமர பாபாவும் சக்திசாலியான கிரணங்களை அந்த லிங்கத்துக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மகாராஷ்டிரத்திலே இருக்கின்றது. அங்கு வரக்கூடிய பக்தர்கள் எல்லோரும் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மனித ஆத்மாக்களும் அங்கே பூஜிக்கின்றார்கள் அந்த லிங்கத்தை. அவர்களுக்கு நாங்கள் சக்திசாலியான கிரணங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது அந்த திரியம்பகேஸ்வரர் கோயில் சக்திசாலியான அந்த பெற்றுவிட்டது. அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிமேல் சக்திகளை பெற்று விடுவார்கள். பக்கத்தில் உள்ள எல்லா கோயில்களுக்கும் நாங்கள் கொடுத்து விட்டோம் சக்திகளை. இப்படியாக அந்த சக்திகளை கொடுத்து விட்டு நாங்கள் இப்பொழுது அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில் அமர பாபா என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார். நான் அவரை பார்த்து கொண்டிருக்கின்றேன். புன்வரவலோடு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் அமர மாபாவை. அமர குழந்தையே, நான் உனக்கு திரியம்பகேஸ்வரர் அந்த ஜோதிர்லிங்கத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கப் போகின்றேன். எப்படி சகாஷ் கொடுத்தே அல்லவா ஓர் இடத்துல உட்கார்ந்து கொண்டே அந்த கோயிலுக்கு நீ கொடுத்தாய் என்னுடைய சக்திகளை, அப்படி என்று அமர பாபா எனக்கு அழகாக அந்த திரியம்பகேஸ்வரர் கோயிலை பற்றி இன்னைக்கு முழுமையாக சொல்லப் போகிறார். சொன்ன உடனே எனக்கு குஷி ஆகிவிட்டது. அமர குழந்தையே, இந்த திரியம்பகேஸ்வரர் கோயில் திரிம்பாக் என்ற நகரில் அமைந்துள்ள இது மிகவும் பழமையான சிவனுடைய கோயில் அப்படி என்று அங்கே நிறுவப்பட்டிருக்கிறது. இது மகாராஷ்டிராவில் நாசிக் என்ற மாவட்டத்தில் நாசிக் நகரிலிருந்து 28 கிலோமீட்டர் தொலைவில் அழகாக அமைந்திருக்கக்கூடிய சிவனுடைய திருத்தலம் என்று அழகாக எனக்கு அமர பாபா அமர கதை சொல்லக்கூடிய அந்த இடத்தில், இது இந்து கடவுளாக சிவனுக்காக அமைக்கப்பட்ட
தலங்கள் அப்படின்று எனக்கு முழுமையாக புரிய வைத்து விட்டார். ஆஹா, இது குடா நாட்டு இந்தியாவினுடைய மிக நீளமான ஆறாக இருக்கக்கூடிய கோதாவரி ஆறு அங்கு தொடங்கக்கூடிய இடத்திலிருந்து அழகாக இந்த சிவனுடைய லிங்கங்கள் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது எவ்வளவு அதிசயமான சிவனுக்காக நிறுவப்பட்ட கோயில் அப்படின்று முழுமையாக நான் என்னுடைய மனக்கண் மூலமாக புரிந்து கொண்டு விட்டேன். முன்னொரு காலத்தில் இங்குள்ள லிங்கமாக கருதக்கூடிய அந்த உருவ அமைப்பு பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய கடவுளருடைய முகங்களுடன் அமைந்தாக இங்கு சிலை வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு அழகான தனித்துவமான அம்சமாக இருக்கின்றது. அமரக்குழந்தையே, நீ பார்த்திருப்பாய், பிற அந்த ஜோதிர்லிங்கங்கள் அனைத்துமே சரி சிவனையே முக்கிய கடவுளாக கொண்டு அமைந்திருக்கின்றது. இது பிரம்மகிரி எனப்பட அழைக்கக்கூடிய மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்த அழகான கருங்கற்களினால் கட்டப்பட்டிருக்கிறது. இதுபோல எனக்கு அமரபாபா அந்த முழுமையான அந்த வரலாற்றை எனக்கு சொல்லி புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அமர குழந்தையே, இந்த கோயில் பிரம்மகிரி, நீலகிரி, கலகிரி இதுபோல மூன்று மலைகளுக்கு இடையில் அழகாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கோவிலில் சிவன், விஷ்ணு, அதன் கூடவே பிரம்மா ஆகியோரை குறிக்கும் மூன்று லிங்கங்களுடைய சிவனுடைய சின்னமாக வடிவு அமைத்திருக்கின்றார்கள். இந்த கோயில் திருக்குளம் அமிர்த வர்ஷினி என்று அழைக்கப்படுகின்றார்கள். இது 28 மீட்டர் அளவில் அழகாக அமைத்திருக்கின்றார்கள். பில்வ தீர்த்தம், விஸ்வ நந்த் தீர்த்தம், கடைசியில் முகுந்த தீர்த்தம் மூன்று நீர்நிலைகள் அழகாக அமைத்திருக்கின்றார்கள் அப்படின்று அழகாக எனக்கு அமரபாபா அதனுடைய விசேஷத்தை பற்றி எனக்கு முழுமையாக சொல்லி புரிய வைத்து விட்டார். சொல் அப்படியென்று அமரபாபாவோட கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அமர குழந்தையே, கேள் இந்த விசேஷத்தை அப்படின்று அழகான ஒரு பாடல் மூலமாக திரியம்பகேஸ்வரரை பற்றி எனக்கு அந்த பாடல் மூலமாக நான் புரிந்து கொள்ளப் போகின்றேன். ூா பரிபூஷண தசபுஜ பஞ்சானூத்தி மாழா ஷட்டா சுந்தர கஜ சரமம்பர தராஹு ஜய ஜய் தம்பக ராஜகிரிஜாநாதராஹு திரிஷூல பாணி சம்போ நீல கிரீவாசிசேகராஹு படலே கோஹத்தே பாசக கௌதம் ருசிஞ்சா ஸ்ரீ ஓ ஜானே தப மாண்டிலே ஜானா ஆனுங்க துஜ அந்தரே ஓ பிரசன்ன ஹோ நித்யா கிருஷ்ணானா திதலே கோதாவரி ஓ ஔதும்பர முழ பிரகட்டே பாவன த்ரைலோக்யா ஸ்ரீகரே ஓ ஜய் ஜெய் தம்பக ராஜகிரிஜாநாத கங்காதரா பாணி சம்போ நீல கிரீவா சசிசேகராஹு தன்ய குஜாவர தாத்தா மஹிமா வாசே வரணு நித்தியோ அனிக ஜீவௌ தீர்த்தே கங்கா துவாரானிக பரவதியோ வந்தன மார்ஜன கர்த்தா கஞ்சே மகாகோஷ நாதியோ துஜியா தர்ஷன
பாடலை கேட்டாயா? பாடலை கேட்டாயா என்னுடைய அமர குழந்தையே? பாடலை கேட்டாயா என்னுடைய அமர குழந்தையே? திரியம்பகேஸ்வரர் பற்றி எப்படி அழகாக பாடல் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள்! நான் உனக்கு அழகான ஒரு கதை சொல்லப் போகின்றேன். அதை கேட்டு அது எப்படி உருவானது அப்படின்னு புரிந்துகொள் அப்படின்று அமர பாபா எனக்கு முழுமையாக அந்த திரியம்பகேஸ்வரர் அது எப்படி உருவானது அப்படின்று அமரகதை சொல்லக்கூடிய இடத்தில் எனக்கு அழகாக சொல்லி புரிய வைக்கின்றார். அமர குழந்தையே, முன்னொரு காலத்தில் கௌதம முனிவனுடைய தவ பயனாக கங்கை நதியினுடைய பிரவாகம் ஒரு வகை அந்த அத்தி மரத்தினுடைய கிளையிலிருந்து உற்பத்தி ஆனது அப்படின்று அதனுடைய முக்கியமான ரகசியத்தை எனக்கு அமர பாபா சொல்லி புரிய வைத்துவிட்டார். அமர குழந்தையே, அவரும் சரி அவருடைய சீடர்களும் சரி அதில் நீராடி மகிழ்ந்திருந்தார்கள். அதன் பிறகு அந்த இடம் கங்கா துவார் என்ற பிரபலம் அடைந்துவிட்டது. அந்த இடம் கௌதவ முனிவரை பற்றி பொறாமை கொண்ட மற்ற முனிவர்களும் சரி அங்கு நீராட சென்ற பொழுது அந்த அருவி மறைந்துவிட்டது. கௌதவ முனிவனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க திரும்பவும் சரி அந்த கங்கை நீராக ஓடியது. அந்த சமயத்தில் சிவபெருமான் அவர்கள் கூட தேவர்களும் சரி வந்து இறங்கிவிட்டார்கள். இப்படியாக எனக்கு அதனுடைய வரலாற்றை பற்றி அமர பாபா பக்தியில் சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் அப்படின்று பக்தியில் எப்படியெல்லாம் கொண்டாடுகிறார் அப்படின்று அழகாக எனக்கு புரிய வைத்து விட்டார். இப்போ சிவபெருமான் எங்கிருக்கின்றார்கள், தேவர்கள் எங்கிருக்கின்றார்கள் அப்படி என்று அமர பாபா எனக்கு ஏற்கனவே சங்கமுகத்தில் ஞானத்தின் மூலமாக ராஜயோகத்தின் மூலமாக எனக்கு புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையை பார்த்தாயாம், சிவபெருமான் தேவர்கள் எல்லோரும் வந்திருந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் சரி கங்கை தாயே அங்கே இருக்க வேண்டி அவர்கள் கட்டளையிட்டார்கள். இன்று முதல் சரி அந்த நதி கௌதவ முனிவருடைய பெயரால், அதாவது கோதாவரி என்ற புது பெயரால் புகழ் பெறும் என்று ஆசி வழங்கினார்.
அந்த புனித கங்கை தேவாதி தேவர்கள் ரிஷி முனிகள் வேண்டுகோளின்படி அங்கே சிவபெருமான் திரியம்பகேசுவரர் என்ற பெயரால் இன்று அளவும் சரி அவர்கள் பூஜிக்கின்றார்கள், கோயில் கட்டிவிட்டார்கள் அப்படின்று அந்த ரகசியத்தினுக்கு அமரபாபா திரியம்பகேஸ்வரர் எப்படி உருவானது அப்படின்று அழகான அந்த மகாராஷ்டிரத்தில் உள்ள கோயிலை பற்றி எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே கேள், இந்த கோவில் மிகப்பெரிய அழகான இடத்தில் நாலாபுறமும் சரி மிக உயர்ந்த மதில் சுவர்களுடன் சரி அழகாக அமைத்து விட்டார்கள். இந்த லிங்கங்கள் உள்புறத்தில் பிரம்மா விஷ்ணு சங்கரனுடைய பிரதிமைகள் என்று அமைத்துவிட்டிருக்கின்றார்கள். இந்த ஜோதிலிங்கத்தை தொட்டு வணங்குவது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கோயில் வளாகத்தில் அமிர்த குண்டம் என்ற பெயரால் புஷ்கரணி அழகான திருக்குளம் அங்கே அமைத்திருக்கின்றார்கள். அதிலுள்ள நீரால் பகவானுக்கு அபிஷேகம் செய்யப்படுகின்றது அங்கே. ஆஹா, பக்தியிலே இவ்வளவு விஷயம் இருக்கின்றதா அப்படின்று அமர பாபா எனக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இந்த கோயிலானது கடல் மட்டத்திலிருந்து 2500 மலை மீது கருங்கல்லால் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் உயரே கோயிலுடைய நாலாபுறமும் சரி உயர்ந்த மதில்களுடன் சரி நான்கு வாயில்களை கொண்டு அழகாக அமைத்திருக்கின்றார்கள் இந்த கோயிலை. இந்த கோயில் 18ஆம் நூற்றாண்டில் 3ஆம் பேஷ்வானான நானா சாஹிப் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது இந்த கோயில். கோயிலுடைய கருவறையின் மேலே வாழைப்பூவு வடிவில் அழகான கூம்பான விமானம் அங்கு அமைத்திருக்கின்றார்கள். அதனுடைய உச்சியில் தங்க கலசமும் சரி சிவனுடைய சூலமும் அமைத்திருக்கின்றார்கள். இந்த அழகான கோயிலுடைய முதன்மை தெய்வமான திரியம்பகேஸ்வரனுடைய லிங்கத்தில் ஆவுடையார் மட்டுமே அங்கே வைத்திருக்கின்றார்கள். இந்த லிங்கம் இருக்க வேண்டிய இடத்தில் உரல் போன்று பள்ளமாக அமைத்திருக்கின்றார்கள். இந்த பள்ளத்தில் மும்மூர்த்திகளை குறிக்க வகக்கூடிய பிரம்மா விஷ்ணு சங்கரன் என்று அழகாக அமைத்திருக்கின்றார்கள். தினமும் சரி இந்த ஆவுடையார் குழிமேல் ஒரு முகம் கொண்ட வெள்ளி கவசமோ அதன் கூட 3 முகம் கொண்ட கவசமோ சாத்தப்பட்டு வழிபாடு நடத்தப்படுகிறது. அழகாக எனக்கு அந்த திரியம்பகேஸ்வரர் பற்றி எப்படி வழிபாடு நடத்துகின்றிருக்கின்றார்கள், எங்கு அமைந்திருக்கிறது, அதனுடைய வரலாற்றை பற்றி எனக்கு அழகாக எனக்கு அமர பாபா புரிய வைத்து விட்டார். இதுபோல அங்கே சிறப்பு நாட்களில் 5 முக தங்க கவசம் அணிவிக்கப்படுகிறது. அங்கே சிவபெருமானுடைய கிரீடம் ஒவ்வொரு திங்கட்கிழமை சரி மாலை 4 to 5 மணிக்கு காட்டுகின்றார்கள். அங்கே முழு கருங்கல் கோயிலும் சரி அதனுடைய அழகிய கட்டிடக்கலை சிற்பக்கலை அழகாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். இது பிரம்மகிரி என்ற மலையினுடைய அடிவாரத்தில் அழகாக அமைத்திருக்கின்றார்கள் அப்படின்றும் அமரபாபா அது எப்படி உருவானது அப்படின்னு முழுமையாக எனக்கு சொல்லி புரிய வைத்து விட்டார். அமர குழந்தையே, இது மட்டும் கிடையாது, அங்கு சங்கமேஸ்வரர், கண்கேஸ்வர், கபோஸ்வரா, விஷத்திய தேவி,
ஸ்ரீ புவனேஸ்வர் என்ற கோவில்கள் அழகாக அங்கே அமைத்திருக்கின்றார்கள். ஆஹா, இவ்வளவு விசேஷம் இருக்கிறதா அந்த திரியம்பகேஸ்வரர் கோயிலை பற்றி, அதனுடைய சுற்றியுள்ள கோயில்களை பற்றி எனக்கு அமர பாபா அமர கதை சொல்லக்கூடிய இடத்திலிருந்து எனக்கு அந்த காட்சிகளை காமித்து விட்டார். அமர குழந்தையே, புரிந்து கொள், மனித ஆத்மாக்கள் இறைவன் அளிக்கக்கூடிய மூன்று கால அந்த மூன்று லோகத்தினுடைய ஞானம் என்று கங்கையினுள் மூழ்குவதன் மூலமாக அதை கேட்கக்கூடிய எல்லா ஆத்மாக்கள் தூய்மை அடைய முடியும். அந்த கங்கையில் குளிப்பதனால் அந்த தூய்மை அடைய முடியாது. அதனால்தான் இந்த மூன்று காலம் மூன்று லோகத்தினுடைய ஞானத்தை நீ கங்கையில் மூழ்குவதன் மூலமாக தூய்மை அடையும். இதனுடைய அடையாளமாகத்தான் இந்த திரியம்பகேஸ்வரர் அங்கு அந்த ஆன்மீக சிறப்பை அங்கு கற்றிருக்கின்றார்கள். இதனால்தான் இங்கு சிவன் திரியம்பகேஸ்வரராக இன்று அளவும் சரி பூஜிக்கப்படுகிறார்கள் அப்படின்று அந்த ஆன்மீக விளக்கத்தினுக்கு திரியம்பகேஸ்வரர் எதனால் உருவாக்கப்பட்டது, எந்த கங்கை கரையில் உருவாக்கப்பட்டது, பக்திக்கும் ஞானத்திற்கும் அழகாக எனக்கு சொல்லி புரிய வைத்து அமர குழந்தையே, மீண்டும் நாளைக்கு உனக்கு அந்த 12 ஜோதிடங்கள் லிங்கங்களில் உனக்கு சொல்லி புரிய வைக்கின்றேன் அப்படின்னு சொல்லி அமர பவ என்ற வரதானத்தை கொடுத்து விட்டு அங்கிருந்து பரந்தாமத்திற்கு சென்று அடைந்து விட்டார். நான் அங்கிருந்து கீழே இறங்கி இறங்கி மெதுவாக பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய அமர பாபாவுடைய நினைவோடு நான் இன்றைய நாள் முழுவதும் அந்த மூன்று கால ஞானம் மூன்று உலோகத்தினுடைய ஞானத்தை பற்றி முழுமையாக சிந்தித்துக் கொண்டிருக்கப் போகின்றேன். ஓம் சாந்தி.